உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மாட்டிக்குவோமோ கிருஷ்ணா? நீ கார் எடுத்துட்டு போய் டிராப் பண்ணிடு, நான் அனுவோட கேப் பிடிச்சி வீட்டுக்கு போறேன். எனக்கு தலைவலிக்குது. டே மச்சான், எனக்கு ஒரு வேலை இருக்குடா, நான் கொஞ்சம் போகணும். அப்ப அவங்க தனியா கேப் பிடிச்சி போகட்டும். என்னடா வளர்ற, அவ எப்படி தனியா நைட் டைம்ல கேப்ல போவா? சிது, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க தங்கச்சி மாவை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? யா ஷோர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். சுந்தரிய நான் ட்ராப் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வேண்டா. இல்லை வேணாம், கிருஷ்ணா வண்டி கூட வீட்டில் தான் இருக்கு, நான் தான் அவனை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஸோ கிருஷ்ணாவும் அவங்களும் கேப்லேயே போயிடுவாங்க. என்னடாச்சு உனக்கு? நான் தான் பக்கத்தில் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. நான் வண்டியை வந்து நாளைக்கு எடுத்துக்கிறேன், புரியுதா? சித்து வந்து தங்கச்சி மாவை ட்ராப் பண்ணிடுவாரு. இல்லடா, நான் கார்த்திக் விடு. கார்த்திக், சித்து அவளோட ஃப்ரெண்டு தான், பத்திரமா கொண்டு போய் விட்டுடுவாரு. ஆல்ரெடி உனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்ற, நம்ம கிளம்பலாம். ப்ராப்ளம் சால்வ். கிருஷ்ணா நீங்க எங்க இறங்கணும்னு சொல்லுங்க, நாங்க டிராப் பண்ணிடுறோம். சுந்தரிய சித்து டிராப் பண்ணிடுவாரு. நீ ரீச் ஆனதும் மெசேஜ் அனுப்பு கலெக்டர்மா. சரிங்க மேடம். சுந்தரி வாங்க போலாம். வரங்க. பை பை பை. வர மேடம், வர போமா. அம்மா, உங்க வண்டி எங்க சுந்தரி? அனு மேடம் வீட்டுல இருக்கு. வண்டி இல்லனா நாளைக்கு கிளாஸ்க்கு எப்படி வருவீங்க? சித்து அன்னைக்குமா கிளாஸ்க்கு நான் வந்தே தான் வருவேன். சரி சரி, ஆனா அதிகமா கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு நீங்க வரலனா நான் நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன். தேங்க்ஸ் சித்து. பரவாயில்லைங்க, பாய். ஆதா மாமா வந்துட்டியா? சொல்லுங்க மாமா. மாப்பிளி ஒரு போனை போடாதா, ஏதோ சோலியா கிளம்பி போயிட்டாரமே, போனை போட்டு விசாரிச்சாரு வந்துட்டியான்னு. நீ ஒரு போனை போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிடு. பாவம் அவர் பதறிட்டு இருப்பாரு. சரிங்க மாமா, பண்ணிடுற. சரி. சுந்தரி வந்துட்டே அடிச்சல்லோ. இங்க பாரு, முதல்ல மாப்பிள்ளைக்கு போன போடு, போட்டு என்னண்டு கேளு. அட, எனக்கு போன் பண்ணி நீ வந்துட்டியாண்டு கேட்டாக என்ன? ஒண்ணு இல்லத்தா, போன போடு. சரி சரி. நில்லு நில்லு. அப்பா அடி, ஒரு வழியா வந்துட்டியா புள்ள? மாமாக்கு போன் பண்ணு, அவரு எனக்கு போன் பண்ணி கேட்டாரு. என்ன புள்ள, ஒரே லவ்ஸா? போப்புல போய் வேலைய பாரு, நான் பேசிக்கிறேன். என்ன இது, எல்லாருமே கேட்டிருக்காங்க என் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி காட்டணும்டா. மாமாக்கு மட்டும் கால் பண்ணிருந்தாலே போதுமே, இது வரைக்கும் அந்த மாட்டுக்கு எதுவுமே யோசிக்காதவங்க இப்பயா யோசிக்க போறாங்க. சொல்லு, இதுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி நான் வந்துட்டேனா வந்துட்டேன் கேட்டிருக்கிய? சொல்லுங்க, இதுக்கு கால் பண்ணி கேட்டீங்க? அக்கறையா?
இல்ல அக்கறையானவ பாசமானவ பொறுப்பானவன்ட்டு எல்லாருக்கும் காட்டவா? உங்க மனசுல என்ன இருக்குதுண்டு எனக்கு தெரியாதுண்டு நினைச்சீங்களா? கத்தாத, என் மனசுல ஒண்ணும் இல்ல, நானா எதுவும் கேட்கவும் இல்ல. ஆமா, அவதான் கேட்க சொன்னா, நான் கேட்டேன், நானா எது கேட்கணும்? என்ன இருக்குல்ல, துபாயில் ஒன்று, சென்னையில் ஒன்று, துபாய் டைமிங்க்கு இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் வேலை இருக்கு, அதை நான் முடிக்கணும். நீங்கள் ஃபங்க்ஷன் வேலையை பாருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ நீங்கள் லீவ் போட்டு வரல, இங்கே வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க. நாளைக்காவது நேரத்துக்கு வந்து சேருங்கம்மா. கார்த்திக், போன் பேசிட்டு வரியா? இந்த நேரத்துல யாரு? ஆபீஸ் கால்மா, ஒரு அர்ஜென்ட் வர்க். அப்படி என்ன அர்ஜென்ட் வர்க் கார்த்திக்? நீ ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க. டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லையே, காலையில் ஒரு கிளைண்ட் மீட்டிங், அதான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபங்க்ஷன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அவர் வாக்கிங் போகும்போது நான் மீட் பண்ணிக்கிறேன், மீட் பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போகிறேன். சரி, சீக்கிரம் தூங்கு, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, சீக்கிரமாக எழுந்துக்கணும். தூங்கு கார்த்திக். ஆ ஆ தூங்கு கார்த்திக்.